வெல்கம் டு இன் த ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கு கொத்து தோசை. இது ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை தோசையே ஊற்றுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்காமல் ஹோட்டல் டேஸ்ட்டுக்கே வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் தோசை ஊற்றி மீதி இருந்தாலும் இதை செய்யலாங்க, அல்லாட்டி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு தோசை ஊற்றி இதை செய்வோங்க. எக்கு கொத்து பரோட்டா, எக்கு கொத்து சப்பாத்தி, அது மாதிரி இது எக்கு கொத்து தோசைங்க, நல்லா இருக்குங்க. சாதாரணமாக நம்ம எப்பயும் போல் தோசை ஊற்றிக்கலாங்க. இதுக்கு சைடிஷ் எதுவும் கிரேவிலாம் தேவையில்லைங்க, சட்னி இருந்தாவே போதும், நல்லா இருக்கும். இதுக்கு இந்த ரெண்டு தோசை ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுங்க. ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி, பொடியை நறுக்கி அதோட சேர்த்து வதக்கணுங்க. வெங்காயத்தை பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாங்க. இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறீங்க, அதையும் எல்லாம் கலந்து வெங்காயத்தோடு கலந்து விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவை பொரியா நறுக்கியிருக்கேங்க, அதையும் இதோடு சேர்த்துக்கிடணுங்க, சேர்த்து வதக்கிக்கலாங்க. இந்த மசாலுக்கு அரை ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், மூணையும் சேர்த்து வதக்கிக்கிடணுங்க. இந்த மசாலாவுக்கு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கிடணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கிறேங்க, சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடணுங்க. இப்போ இந்த மசாலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிடணுங்க, அது எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டு இருக்கணுங்க. கரம் மசாலா தூளை மறந்துட்டேங்க, அது ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிடணுங்க. புதினா இலை இருந்துச்சுன்னா ஒரு 10 சேர்த்து வதக்கிக்கலாங்க, அது ஒரு வாசமாக நல்லா இருக்குங்க. ஆப்ஷனல் தான், தேவைனா வதக்கிக்கோங்க. தக்காளிலாம் நல்லா மசிற அளவுக்கு வதக்கிக்கிடணுங்க. சுட்ட தோசையை சின்ன சின்ன பீஸாக ஆக்கி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. தோசையில் மசாலா எல்லாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அது தோசை வந்து தனியாக மசாலா தனியாகவாக இருக்கும், கோட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு தோசையெல்லாம் ஒரு சைடை ஒதுக்கிக்கிடணுங்க. ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றணுங்க. முட்டைக்கு தேவையான உப்பு சேர்க்கணுங்க, கால் ஸ்பூனு மிளகுத்தூள் சேர்க்கணுங்க. முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுக்கிடணுங்க. முட்டையை வந்து தோசை பக்கம் வராமல் முட்டையை மட்டுமே நல்லா ஒரு வதக்கி வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கணுங்க. அடுப்பை கொஞ்சம் குறைஞ்ச தீயிலே வச்சுக்கிடணுங்க. இப்போ முட்டை முக்காப்பாக வெந்துருச்சுங்க, வெந்தவொடனே இப்போ நம்ம தோசையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலா, தோசை, முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க.
இப்போ அதோட ஒரு இனுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணுங்க. கருவேப்பிலை நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ நமக்கு முட்டை கொத்து தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனையே கம்மகம்மன்னு அப்படி இருக்குங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க.